வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சந்தோஷ். உங்கள் அனைவரையும் மீண்டும் நமது சந்தோஷ் கெமிஸ்ட்ரி யூடியூப் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம நாரிஸ் டைப் 1 ரியாக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 1, ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன் அக்கர்ஸ் அட் T1 ஸ்டேட். அதாவது இந்த ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா டிரான்சிஷன் ஸ்டேட்டில் தான் நடக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, பிகாஸ் T1 ஸ்டேட் லாங் லைஃப் டைம். இதோட லைஃப் டைம் அப்படின்னு பார்த்தோன்னா லாங் லைஃப் டைம். அதனால் இது டிரான்சிஷன், ஃபஸ்ட்டு டிரான்சிஷன் ஸ்டேட்டில் இந்த ரியாக்ஷன் நடக்குது. தென் இதில் பார்த்தோம் அப்படின்னா N2 5-star டிரான்சிஷன் நடக்கும், அண்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் தான் இது நடக்குது. அதுக்கடுத்து ஃபேவரபிள் இன் வேப்பர் பேஸ், இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு இந்த வேப்பர் பேஸ் தான் ஃபேவரபிளாக இருக்குது. வேப்பர் பேஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஹை டெம்பரேச்சர். அதுக்கடுத்து இந்த நாரிஸ் டைப் 1 ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்பா கிளிவேஜ் இதில் நடக்குது. அதாவது ஃப்ரீ ரேடிக்கல் இதில் ஃபார்ம் ஆகும், அதனால் ஓமோலிட்டிக் கிளிவேஜ் இதில் நடக்குது. அதுக்கடுத்து வெரி ஹை டெம்பரேச்சரில் அப்படின்னு பார்த்தோன்னா டீகார்பனைலேஷன் இதில் நடக்குது. அதாவது ரிமூவல் ஆஃப் CO, கார்பன் மோனோ ஆக்சைட். அதுவே லோ டெம்பரேச்சரில் அப்படின்னு பார்த்தோன்னா 2 ஃப்ரீ ரேடிக்கல் டைமரைஸ் டு ஃபார்ம் டைகீட்டின். ரெண்டு ரேடிக்கல் சேர்ந்து டைமரைஸ் நடந்து நமக்கு டைகீட்டின் ஃபார்ம் ஆகுது. அதுக்கடுத்து இந்த நாரிஸ் டைப் 1 ரியாக்ஷனை நம்ம எப்படி எக்ஸாம்லலாம் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா HNU அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 230 நானோமீட்டர் to 330 நானோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது நாரிஸ் டைப் 1 ரியாக்ஷன். அதுக்கடுத்து வேப்பர் பேஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. வேப்பர் பேஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா டீகார்பனைலேஷன், அதாவது ரிமூவல் ஆஃப் கார்பன் மோனோ ஆக்சைட் அண்டு போத் தி ரேடிக்கல் சுட் பி ஸ்டேபிள். அப்படி ரிமூவ் ஆகும் பொழுது ரேடிக்கல் ஃபார்ம் ஆகுது, அந்த ரேடிக்கல் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ரேடிக்கல். அதுக்கடுத்து நாரிஸ் டைப் 1 ரியாக்ஷனை காம்படிட்டிவ் எக்ஸாமில் நம்ம எப்படி கிளாசிஃபை பண்ணி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா இந்த 3 டைப்ஸை நம்ம தனித்தனியாக பிரித்தோம் அப்படின்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 1, இந்த நாரிஸ் டைப் 1 ரியாக்ஷன் மீன்ஸ் என்ன அப்படின்னா HNU லைட் எனர்ஜி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இன்னொன்று 230 நானோமீட்டர் to 330 நானோமீட்டர். அதாவது இந்த நாரிஸ் டைப் 1 ரியாக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்பா கிளிவேஜ் நடக்குது. இது 3 டைப்பில். ஃபஸ்ட்டு 1, அசைலிக் சேச்சுரேட்டட் கீட்டோன். இதில் கீட்டோன் இருக்குது, சைக்கிளிக் இல்லை, அசைலிக் சேச்சுரேட்டட். அதாவது டபுள் பாண்டு இல்லாமல் அசைலிக் காம்பவுண்டில் கீட்டோன் இருக்குது. எக்ஸாம்பிள் அசிட்டோன். அதுக்கடுத்து சேச்சுரேட்டட் சைக்கிளிக் கீட்டோன், சைக்கிளிக் காம்பவுண்டு இருக்கணும், அதில் ஒரு கீட்டோன் குரூப் இருக்குது, ஆனால் அன்சேச்சுரேட்டட் இல்லை, சேச்சுரேட்டட் சைக்கிளிக் கீட்டோன். அதுக்கடுத்து பீட்டா கமா காமா சைக்கிளிக் அன்சேச்சுரேட்டட் கீட்டோன். இந்த 3 டைப்பில் தான் நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் க்வெஸ்டின் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு 1, அசைலிக் சேச்சுரேட்டட் கீட்டோன். இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். நாரிஸ் டைப் 1 ரியாக்ஷனில் ஃபர்ஸ்ட் 1 எக்ஸாம்பிள் CH3 சிங்கிள் பாண்ட் C, டபுள் பாண்ட் O, சிங்கிள் பாண்ட் CH3, அசிட்டோன் இருக்குது. இந்த அசிட்டோன் லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிட்டு கிளிவேஜ் நடக்குது. எப்படி அப்படின்னா இது ஃபங்க்ஷனல் குரூப்பு, அதுக்கு அடுத்த கார்பன் இது ஆல்பா, இதுவும் ஆல்பா, ரெண்டு ஆல்பா கார்பன் இதில் இருக்குது. ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா சேம் குரூப், மெத்தில் குரூப் தான். ஸோ கிளிவேஜ் எங்கே வேணாலும் நடக்கலாம். இங்கே இந்த பாண்டு கிளிவேஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஓமலிட்டி கிளிவேஜ் நடக்கும் பொழுது இங்கே ஒரு ரேடிக்கல், இங்கே ஒரு ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். CH3 சிங்கிள் பாண்ட் C, டபுள் பாண்ட் O, இங்கே ஒரு ரேடிக்கல் ப்ளஸ்ஸு மெத்தில் ரேடிக்கல் நமக்கு ஃபார்ம் ஆகுது. அதுக்கடுத்து நம்ம டீகார்பனைலேஷன் பார்த்தோம். அப்போது டீகார்பனைலேஷன் நடக்குது, எப்போ நடக்கும் அப்படின்னா ஹை டெம்பரேச்சரில் இது நடக்கும். அப்போ 100 டிகிரி செல்சியஸில் நடக்கும். ஹை டெம்பரேச்சர்
அபோவ் 100 டிகிரி செல்சியஸில் இது நடக்குது. இப்படி நடக்கும்பொழுது சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ தென் இந்த ரேடிக்கல் இதில் இருக்கக்கூடிய அந்த கார்போனைல் குரூப்பு ரிமூவ் ஆகுது. அப்படி ரிமூவ் ஆகும் பொழுது மெத்தில் ரேடிக்கல் ப்ளஸ்ஸு சிஓ டி கார்போனிலேஷன் நடந்துருச்சு, ரிமூவல் ஆஃப் சிஓ நடந்துருச்சு. அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ரேடிக்கலை ரெண்டு முறை எடுத்தோம் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். இந்த ரேடிக்கல் நம்ம ரெண்டு முறை எழுதணும் அப்படின்னா கம்பைன் பண்ணோம்னா ஒரு ப்ராடக்ட்டு கிடைக்கும், அதுதான் அடுத்த ரியாக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் மெத்தில் ரேடிக்கல் ப்ளஸ்ஸு அனதர் மெத்தில் ரேடிக்கல் ரெண்டும் சேர்த்தணும் அப்படின்னா சிஹெச் த்ரீ சிங்கிள் பாண்ட் சிஹெச் த்ரீ நமக்கு கிடைக்குது. இதெல்லாம் செகண்டரி ப்ராசஸ். அதுக்கடுத்து இந்த ரேடிக்கல் நம்ம ரெண்டு முறை எழுதுகிறோம், சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ ப்ளஸ்ஸு அதே ரேடிக்கல் எழுதிட்டோம். ரெண்டு முறை கம்மியான ஆகும் பொழுது சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ சிங்கிள் பாண்ட் சி சி டபுள் பாண்ட் ஓ சிஹெச் த்ரீ நமக்கு கிடைக்குது. ஸோ இப்படி தான் இதில் ரியாக்ஷன் நடந்திருக்கும். இந்த ரியாக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைமரி ப்ராசஸில் ஆல்பா கிளிவேஜ் நடந்து ரேடிக்கல் நமக்கு ஃபார்ம் ஆகுது. தென் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா டி கார்பனைலேஷன் அதாவது ரிமூவல் ஆஃப் சிஓ குரூப்பு ரிமூவல் ஆகிட்டு ஒரு ரேடிக்கல் நமக்கு ஃபார்ம் ஆகுது. தென் ப்ரைமரி ப்ராசஸில் நமக்கு ஃபார்ம் ஆன அந்த ரேடிக்கலை ரெண்டு முறை ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. இந்த ரேடிக்கலை எடுத்து நம்ம ரெண்டு முறை ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. அதுக்கடுத்து செகண்ட் ஒன் சிஹெச் த்ரீ சிங்கிள் பாண்ட் சி டபுள் பாண்ட் ஓ சிங்கிள் பாண்ட் சிஹெச் டூ சிங்கிள் பாண்ட் சிஹெச் த்ரீ. இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ஆல்பா கார்பன் இங்கே ஒரு ஆல்பா கார்பன் இருக்குது. அதாவது இந்த ஆல்பா கார்பன் சிஹெச் டூ எத்திலின், இந்த ஆல்பா கார்பன் பார்த்தோம் அப்படின்னா மெத்தில் இருக்குது. ஸோ இல்லை எத்தில் மெத்தில் கூட கம்பேர் பண்ணும்போது எந்த பாண்டு கிளிவேஜ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எத்தில் குரூப்பில் தான் நடந்திருக்கும். இதுதான் வந்து ஸ்டேபிளான ஃப்ரீ ரேடிக்கலை ஃபார்ம் பண்ணும். அதனால் இந்த எத்திலில் ஓமலிட்டி கிளிவேஜ் நடக்குது. ஓமலிட்டி கிளிவேஜ் நடந்து சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ இங்கே ஒரு ரேடிக்கல் ப்ளஸ்ஸு சிஹெச் டூ சிங்கிள் பாண்ட் சிஹெச் த்ரீ இங்கே ஒரு ரேடிக்கல் ஃபார்ம் ஆகுது. அடுத்த ஸ்டெப்பு இந்த ரேடிக்கல் என்ன பண்ணுது அப்படின்னா டி கார்பனைலேஷன் நடக்குது. அப்போ சிஓ குரூப்பு வெளியே போகுது. சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ ரேடிக்கல் இதிலிருந்து டி கார்பனைலேஷன் அபோவ் 100 டிகிரி செல்சியஸில் இந்த சிஓ குரூப்பு வெளியே போகுது ப்ளஸ்ஸு மெத்தில் ரேடிக்கல் நமக்கு ஃபார்ம் ஆகுது. இது ப்ரைமரி ப்ராசஸ்ஸு. தென் செகண்டரி ப்ராசஸில் என்ன நடக்குது அப்படின்னா இந்த ரேடிக்கல் சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ இந்த ரேடிக்கல் என்ன பண்ணுது அப்படின்னா ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ஷன் நடக்குது. ஏபிஎஸ் நான் ஷார்ட்கட்டில் எழுதுகிறேன். ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ஷன் நடக்குது. எங்கெந்த ரேடிக்கல் இருந்து அப்படின்னா இந்த ரேடிக்கல் இருந்து சிஹெச் டூ சிங்கிள் பாண்ட் சிஹெச் த்ரீ இந்த ரேடிக்கல் சிஹெச் டூ சிங்கிள் பாண்ட் சிஹெச் த்ரீ இந்த ரேடிக்கல் இருந்து ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ஷன் நமக்கு நடக்குது. ஃபஸ்ட்டு ஒன் ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ஷன் இந்த சிஹெச் டூ சிஹெச் த்ரீ இந்த ரேடிக்கல் இருக்கிற இந்த ஹைட்ரஜனை எடுத்துக்கிச்சு அப்படின்னா நமக்கு ஆல்டிகைடு ஃபார்ம் ஆகுது. சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ ஹைட்ரஜன் ஆல்டிகைடு ஃபார்ம் ஆகுது ப்ளஸ்ஸு சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் டூ எத்திலின் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா இங்கிருந்து இங்கே நடக்குது. இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. அப்படி ஷிஃப்ட் ஆகும்பொழுது நமக்கு கீட்டின் ஃபார்ம் ஆகுது. சிஹெச் டூ டபுள் பாண்ட் சி டபுள் பாண்ட் ஓ ப்ளஸ்ஸு சிஹெச் த்ரீ சிங்கிள் பாண்ட் சிஹெச் த்ரீ நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ஷன் நடக்கும்பொழுது இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. அதுக்கடுத்து இந்த ரேடிக்கல் ரெண்டு முறை ரியாக்ட் பண்ணணும். இந்த ரேடிக்கலை நம்ம ரெண்டு முறை ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது.
So first one CH3 C double bond O radical plus C double bond O CH3 இது ரெண்டு முறை ரியாக்ட் பண்ணோம் அப்படினா CH3 C double bond O C double bond O CH3 நமக்கு கிடைக்குது then second one CH2 single bond CH3 இந்த ரேடிக்கல் பிளஸ் அகைன் இந்த ரேடிக்கல இன்னொரு முறை ரியாக்ட் பண்றோம் அப்படி ரியாக்ட் பண்ணோம் அப்படினா CH3 CH2 CH2 CH3 நமக்கு கிடைக்குது அதாவது பியூட்டீன் நமக்கு கிடைக்குது அதுக்கு அடுத்து இங்க இருக்கிற அந்த மெத்தில் ரேடிக்கல ரெண்டு முறை ரியாக்ட் பண்ணோம் அப்படினா ஒரு ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆகுது மெத்தில் ரேடிக்கல் பிளஸ் இன்னொரு மெத்தில் ரேடிக்கல் சேர்ந்துச்சு அப்படினா CH3 சிங்கிள் பாண்ட் CH3 நமக்கு கிடைக்குது then another step என்ன நடக்குது அப்படினா இந்த ரேடிக்கல் இந்த மெத்தில் ரேடிக்கல் கூட சேர்ந்துச்சு அப்படினா இன்னொரு டைப் ஆஃப் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது so fourth one மெத்தில் ரேடிக்கல் பிளஸ் CH2 சிங்கிள் பாண்ட் CH3 இந்த ரேடிக்கல் கூட ரியாக்ட் ஆகுது அப்போ CH3 CH2 சிங்கிள் பாண்ட் CH3 நமக்கு கிடைக்குது இதில் இப்படி தான் ரியாக்ஷன் நடந்து ப்ராடக்ட்லாம் ஃபார்ம் ஆகும் அதாவது வேரியஸ் டைப் ஆஃப் ப்ராடக்ட் இதில் ஃபார்ம் ஆகுது அல்கீன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மெத்தேட் வந்து மோஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டண்டான ஒரு மெத்தேட் அதுக்கு அடுத்த ரியாக்ஷன் தேர்ட் ஒன் CH3 C டபுள் பாண்ட் ஓ சிங்கிள் பாண்ட் சி CH3 இங்கே ஒரு CH3 இன்னொரு ஒரு CH3 இப்போ நமக்கு இந்த ரியாக்டன்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஆல்பா கார்பன் இருக்குது இங்கே ஒன்று இங்கே ஒன்று இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா எங்கே கிளிவேஜ் நடக்கும் அப்படின்னா இந்த பொசிஷனில் தான் கிளிவேஜ் நடக்கும் அப்படி நடந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் CH3 C டபுள் பாண்ட் ஓ சி இங்கே ஒரு CH3 இங்கே ஒரு CH3 இங்கே ஒரு CH3 லைட்டை அப்சர்வ் பண்ணிட்டு இந்த பாண்டு கிளிவேஜ் நடக்குது அப்போது CH3 சிங்கிள் பாண்ட் சி டபுள் பாண்ட் ஓ இங்கே ஒரு ரேடிக்கல் ப்ளஸ்ஸு சி இங்கே ரேடிக்கல் மூணு மெத்தில் குரூப் ரெண்டு டைப் ஆஃப் ரேடிக்கல் இங்கே ஃபார்ம் ஆகுது அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன நடக்குதுன்னா இந்த ரேடிக்கல் ரெண்டு முறை ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டும் இந்த ரேடிக்கலை ரெண்டு முறை ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு ப்ராடக்ட் நமக்கு கொடுக்குது ஃபஸ்ட்டு ஒன் இங்கே இருக்கிற CH3 சி டபுள் பாண்ட் ஓ இந்த ரேடிக்கலை ரெண்டு முறை ரியாக்ட் பண்ணும் பொழுது CH3 CO CO CH3 நமக்கு கிடைக்குது தென் அதுக்கு அடுத்து இந்த சி CH3 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 இந்த ரேடிக்கலை ரெண்டு முறை நம்ம ரியாக்ட் பண்ணும் பொழுது இங்கே சி CH3 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 நமக்கு கிடைக்குது அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேடிக்கல் கூட நமக்கு மெத்தில் ரேடிக்கல் ரியாக்ட் ஆகுது ஏன் அப்படின்னா இங்கே சப்போஸ் டீகார்பனைசேஷன் நடந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டெப்பில் நமக்கு மெத்தில் ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும் மெத்தில் ரேடிக்கல் ப்ளஸ்ஸு CO நமக்கு ஃபார்ம் ஆகும் இந்த மெத்தில் ரேடிக்கல் ரியாக்ட் வித்து இந்த CH3 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 சி ரேடிக்கல் கூட ரியாக்ட் ஆகுது CH3 மெத்தில் ரேடிக்கல் CH3 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 ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆகுது இதில் ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ஷன் நடக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா நடக்கும் எங்கே அப்படின்னா இது ரெண்டு ரேடிக்கல் கூட ரியாக்ட் ஆகிட்டு இந்த ஹைட்ரஜன் இது எடுத்துக்குது அப்போ நமக்கு இங்கே எழுதுகிற ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ஷன் நடந்தது அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் இங்கே எடுத்துகிட்டு நமக்கு ஆல்டிகைட் ஃபார்ம் ஆகுது CH3 CHO ப்ளஸ்ஸு இங்கே சி இங்கே டபுள் பாண்ட்
CH2 இங்கிருந்து ஒரு ஹைட்ரஜன் போனதுனால இங்கே டபுள் பாண்ட் CH2 இங்கே ஒரு CH3 இங்கே ஒரு CH3 நமக்கு கிடைக்குது. இதுதான் ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ஷன். இதில் இப்படி தான் நடக்கும். ஸோ இங்கே எழுதியிருக்கிறேன், இப்படி தான் இதில் ரியாக்ஷன் நடந்திருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஆல்பா கிளீவேஜ் நடக்குது. அதுக்கடுத்து இந்த ரெண்டு ரேடிக்கலை ரெண்டு ரெண்டு முறை எடுத்து ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. இந்த ரேடிக்கலில் சப்போஸ் நமக்கு ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ஷன் நடந்தது அப்படின்னா இந்த மாதிரியான ஆல்டிகைடு ப்ராடக்ட்டு ப்ளஸ் இந்த ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. இப்படி தான் இதில் ரியாக்ஷன் நடந்திருக்கும். அதுக்கு அடுத்து ரியாக்ஷன் 4th 1 PHC டபுள் பாண்ட் ஓ கார்பன் 3CH3. இப்போ பார்த்த எக்ஸாம்பிளே சேம், அங்கே CH3க்கு பதிலாக இங்கே பினைல் குரூப் இருக்குது. இப்போ எங்கே கிளிவேஜ் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்பா கார்பன் இது ஒன்று இது ஒன்று இப்போவுமே இந்த பொசிஷன் தான் கிளிவேஜ் நடக்கும். அப்படி நடந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நமக்கு PHC டபுள் பாண்ட் ஓ இந்த ரேடிக்கல் ப்ளஸ்ஸு கார்பன் 3 மெத்தில் குரூப்பு ரேடிக்கல் ஃபார்ம் ஆகுது. இந்த ரேடிக்கல் நமக்கு ஃபார்ம் ஆகுது. இதிலிருந்து டீகார்பனைசேஷன் நமக்கு நடக்குது. நடந்து நமக்கு PHC ரேடிக்கல் ப்ளஸ்ஸு CO நமக்கு ஃபார்ம் ஆகுது. அடுத்து வழக்கம் போல் சேம், இந்த ரேடிக்கலை ரெண்டு முறை ரியாக்ட் பண்ணுறோம், இந்த ரேடிக்கலை ரெண்டு முறை ரியாக்ட் பண்ணுறோம். இதை ரெண்டு முறை ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா PHC டபுள் பாண்ட் ஓ சி டபுள் பாண்ட் ஓ தென் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா PHC நமக்கு கிடைக்குது. இதே ரெண்டு முறை ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே எழுதுகிறேன். ஸோ இந்த ரேடிக்கலை ரெண்டு முறை ரியாக்ட் பண்ணும் பொழுது நமக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. தென் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபினைல் ரேடிக்கல் இது கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா PHC ரேடிக்கல் CH3 நமக்கு நடந்தது அப்படின்னா PHC 3CH3 நமக்கு ஃபார்ம் ஆகுது. அடுத்து ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ஷன் நமக்கு நடந்தது அப்படின்னா அதாவது PHC டபுள் பாண்ட் ஓ ரேடிக்கல் ஃபஸ்ட்டு ரேடிக்கல் ப்ளஸ்ஸு CH3 இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் இதோடு சேர்ந்து நமக்கு ஆல்டிகைடு ஃபார்ம் ஆகுது. PHCHO ஒரு ஆல்டிகைட் நமக்கு ஃபார்ம் ஆகுது. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே CCH2 இங்கே ஒரு CH3 இங்கே ஒரு CH3 நமக்கு ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சேச்சுரேட்டட் சைக்கிளிக் கீட்டோனில் இந்த நாரிஸ் டைப் 1 ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1 ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா சேச்சுரேட்டட் சைக்கிளிக் கீட்டோன் இதில் ஆல்பா கிளீவேஜ் நடக்கணும். எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இந்த ரெண்டு பொசிஷனுமே சேம் தான். ஆல்பா கிளீவேஜுக்கு பதிலாக ஈஸியாக எப்படி நம்ம ப்ராடக்ட் எழுதுறது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே இருக்கிற பாண்டு கிளீவேஜ் ஆகிட்டு டீகார்பனைசேஷன் நமக்கு நடக்கும். அப்படி நடந்துட்டால் டோட்டலாக இந்த CO குரூப்பை விட்டுட்டு இங்கே ஒரு ரேடிக்கல் இங்கே ஒரு ரேடிக்கல் நம்ம எழுதிக்கலாம். அதாவது எப்படி இருக்குன்னா இந்த PHC இங்கே PHC இங்கே ஒரு ரேடிக்கல் அதே மாதிரி இங்கேயும் PHC இங்கேயும் PHC இங்கே ஒரு ரேடிக்கல் நமக்கு இருக்கும். இந்த ரெண்டு ரேடிக்கலும் சேர்ந்து ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணுது. இப்போ பண்ணும்பொழுது இங்கே PH நமக்கு கிடைக்கும். 4-மெம்பர் ரிங்கை பொறுத்த வரையில் ஸ்டெரிக் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் 5-மெம்பர் ரிங்காக இது கன்வெர்ட் ஆகிறதுக்கு பார்க்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பாண்டு கிளிவேஜ் ஆகுது, இங்கேயும் இங்கேயும் வருது. ஸோ இந்த பாண்டு இங்கேயும் இங்கேயும் நகருது. அப்போது
நமக்கு கிளிவேஜ் நடந்து ப்ராடக்ட் எப்படி கிடைக்குது அப்படின்னா 2PHC டபுள் பாண்ட் இப்படின்ற ஒரு ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. இதே சேச்சுரேட்டட் சைக்கிளிக் கீட்டோ 6 மெம்பர் ரிங்கில் இருந்தது அப்படின்னா அப்போ ப்ராடக்ட் நமக்கு எப்படி இருக்கும்? பிஹெச்சி இங்கே பிஹெச்சி டபுள் பாண்ட் ஓ இங்கே பிஹெச் இங்கேயும் பிஹெச். அப்போ நம்ம லைட்டை நமக்கு அப்சர்வ் பண்ணிட்டு என்ன நடக்கும் அப்படின்னா டி கார்பனைலேஷன் நடக்கும். ஸோ டோட்டலாக இந்த குரூப் வெளியே போயிருக்கும். அப்போ இங்கே ஒரு ரேடிக்கல், இங்கே ஒரு ரேடிக்கல் ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போது 6 மெம்பர் ரிங்கு 5 மெம்பர் ரிங்காக ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இங்கே ஒரு பிஹெச், இங்கே ஒரு பிஹெச், இங்கே பிஹெச் பிஹெச், இங்கே ஒரு ரேடிக்கல், இங்கே ஒரு ரேடிக்கல் இருக்கும். ரெண்டும் சேர்ந்து நமக்கு 5 மெம்பர் ரிங்காக நமக்கு ப்ராடக்ட்டு கன்வெர்ட் ஆகுது. இந்த மாதிரியான ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. தேர்ட் ஒன், டபுள் பாண்ட் ஓ சப்ஸ்டிஷன் இருக்குது. சேச்சுரேட்டட் சைக்கிளிக் கீட்டோ நாரிஸ் டைப் ஒன் ரியாக்ஷன் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா கிளிவேஜ் ஃபஸ்ட்டு எங்கே நடக்கும் அப்படின்னா இந்த கார்பன் தான் நடந்திருக்கும். அப்போ கிளிவேஜ் நடக்கும் பொழுது நமக்கு டபுள் பாண்ட் ஓ இங்கே ஒரு ரேடிக்கல், தென் இங்கே ஒரு ரேடிக்கல், இந்த சப்ஷன் அப்படி இருக்கும். தென் இந்த மாதிரி ரேடிக்கல் ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ஷன் நடக்கும். இந்த பொசிஷன்லேருந்து நடக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா நடக்காது. இது பிரைமரி கார்போ ஃப்ரீ ரேடிக்கல். ஸோ இந்த பொசிஷன்லேருந்து தான் ஹைட்ரஜன் ஷிஃப்டிங் நடக்கும். ஏன்னா இது செகண்டரி ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகக்கூடியது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் போயிட்டு இங்கே ஷிஃப்ட் ஆகுது. அப்படி ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா ஸோ இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். உள்ளே இருக்கிற சப்ஸ்டிஷனு அப்படியே இருக்கும். இந்த மாதிரி தான் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இது பிரைமரி ஃப்ரீ ரேடிக்கல், இங்கே பார்த்தோம் அப்படின்னா செகண்டரி. ஸோ செகண்டரி வந்து ஸ்டேபிள், அதனால் இங்கிருந்து ஹைட்ரஜன் ஷிஃப்டிங் நடக்குது. இங்கே ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கும், CH2 இருக்கிறதுனால ஒரு ஹைட்ரஜன் இங்கிருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகுது. அப்படி ஷிஃப்ட் ஆகும்பொழுது இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆகுது. இதுதான் இந்த ரியாக்ஷனோட ஃபைனல் ப்ராடக்ட். ஃபோர்த் ஒன், டபுள் பாண்ட் ஓ. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ஆல்பா கார்பன், இதுவும் ஆல்பா கார்பன். இப்போ எங்கே கிளிவேஜ் நடக்கும் அப்படின்னா இந்த பொசிஷன் நடக்கும். என்ன ரீசன்னா இங்கே மோர் குரூப் இருக்குது, அதனால் இங்கே கிளிவேஜ் நடக்குது. அப்படி கிளிவேஜ் நடந்துட்டு இந்த ப்ராடக்ட் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ளஸ்ஸு இந்த மாதிரி ஒரு ரேடிக்கல் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்கடுத்து என்ன பண்ணுது அப்படின்னா சாரிங்க டபுள் பாண்ட் ஓ இந்த கார்பனல் குரூப்பு போச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ரேடிக்கல் ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரியான ஒரு ரேடிக்கல் நமக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த CO குரூப் வெளியே போச்சு அப்படின்னா இந்த ரேடிக்கல். அப்போது இதுவும் இதுவும் கம்பைன் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. அதுக்கு அடுத்து எக்ஸாம்பிள் சைக்கிளிக் எக்ஸனோன் இருக்குது. சைக்கிளிக் எக்ஸனோனில் பார்த்தோம் அப்படின்னா இது ஆல்பா கார்பன், இதுவும் ஆல்பா, இது பீட்டா, இதுவும் பீட்டா, இது காமா, இது காமா. ஸோ ஆல்பா கிளிவேஜ் நடக்கணும். ஸோ ரெண்டாம் பக்கமே சேம் குரூப் தான், இங்கே கிளிவேஜ் நடக்குது. அப்படி கிளிவேஜ் நடந்துச்சு அப்படின்னா இங்கே ஒரு ரேடிக்கல், தென் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ரேடிக்கல் நமக்கு ஃபார்ம் ஆகுது. அடுத்து என்ன பண்ணுது அப்படின்னா ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ஷன் நடக்கும். ஸோ இதில் இந்த பொசிஷனில் இங்கே ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கும், ஒரு ஹைட்ரஜன் இங்கே போயிட்டு ஆட் ஆகுது. அப்படி ஆட் ஆகும் பொழுது இந்த ஹைட்ரஜன்
ஸோ அங்கே போனதுனால இங்கே ஒரு டபுள் பாண்ட் இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்குறது பீட்டா கமா காமா அன்சேச்சுரேட்டட் சைக்கிளிக் கீட்டோனில் நாரிஷ் டைப் ஒன் ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்றது தான். இந்த பீட்டா கமா காமா அன்சேச்சுரேட்டட் சைக்கிளிக் கீட்டோனை பொறுத்தவரையில் ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன அப்படின்னா, அன்ஹைட்ரேட் அண்டு எஸ்டர் இந்த குரூப் இருந்தது அப்படின்னா இந்த ரெண்டு குரூப்பை ரிமூவ் பண்ணிட்டு இந்த குரூப்பு எங்கே இருக்குதோ அந்த பொசிஷனில் ஒரு டபுள் பாண்ட் போட்டோம் அப்படின்னா இதுக்கான ப்ராடக்ட்டு முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஒன் இதில் பார்த்தோம் அப்படின்னா இது ஆல்பா இது பீட்டா இது காமா. ஸோ பீட்டா அண்டு காமாவில் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால பீட்டா கமா காமா அன்சேச்சுரேட்டட் சைக்கிளிக் கீட்டோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை நம்ம லைட் எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்னா ஸோ டோட்டலாக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த குரூப்பு எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா இது அன்ஹைட்ரேட் குரூப்பு, இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பொசிஷனில் ஒரு டபுள் பாண்ட் போட்டோம் அப்படின்னா ரியாக்ஷன் முடிஞ்சுது. ஸோ ஆல்ரெடி இருக்கிற டபுள் பாண்டு இந்த குரூப்பை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு டபுள் பாண்ட் போட்டோம் அப்படின்னா இதுக்கான ப்ராடக்ட்டு முடிஞ்சிடும். இதுலேயே செகண்ட் ஒன் ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா சாரி இங்கே ஒரு டபுள் பாண்ட் இல்லை எஸ்டர் குரூப் இருக்குது. ஸோ இந்த எஸ்டர் குரூப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டபுள் பாண்ட் போட்டோம் அப்படின்னா இந்த ரியாக்ஷன் ஓவர். அதுக்கு அடுத்து தேர்டு ஒன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் மெம்பர் ரிங்கு இங்கே ஒரு டபுள் பாண்ட் போ இப்படி இருந்தது அப்படின்னா ஸோ இது அன்ஹைட்ரேட் குரூப்பு, இதை நம்ம டோட்டலாகவே அந்த குரூப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டபுள் பாண்ட் நம்ம போட்டோம் அப்படின்னா ப்ராடக்ட்டு ஓவர். ஸோ சிக்ஸ் மெம்பர் ரிங்கு அப்படியே வரும், எக்ஸஸாக வெளியில் ஒரு பாண்ட். இதுதான் அந்த பீட்டாக்கமாக காமா அன்சேச்சுரேட்டட் சைக்கிளிக் கீட்டோனில் நடக்கக்கூடிய நாரிஷ் டைப் ஒன் ரியாக்ஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.